சார் வணக்கம் சார். வணக்கம் சார். தென்னிந்திய மக்கள் முன்னேற்ற கட்சி 2021 எப்படி போச்சு சார்? 2021ங்கிறது எங்களுக்கு மட்டுமல்ல உலக மக்கள் அனைவருக்கும் மிகவும் வேதனையான ஒரு இக்கட்டான ஒரு சூழலை ஏற்படுத்திய வருடம் 2021. வருகிற 2022 தமிழகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்று எனது சார்பாகவும் தென்னிந்திய மக்கள் முன்னேற்ற கட்சியின் சார்பாகவும் இயற்கை இறைவனை வேண்டுவதோடு சக்சஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது சார்பாகவும் தென்னிந்திய மக்கள் முன்னேற்ற கட்சியின் சார்பாகவும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வருடம் கண்டிப்பாக அனைத்து வளங்களும் சுகங்களும் கிடைக்கும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். அதுபோன்று நடக்க வேண்டும் சார். இப்போ திமுக ஆட்சி அமைஞ்சிருக்கு, மக்கள் நல்ல ஆட்சி, அது உங்கள் கட்சி அதை எப்படி பார்க்குறீங்க? திமுக அரசு வந்து மிகவும் சிறப்பான ஒரு செயல்பாட்டை தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு வராங்க. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நேற்று கூட என்ன அறிவிச்சிருக்காங்கன்னா, நாங்கள் 500 அரசியல் அந்த தேர்தல் அறிக்கைகளை கொடுத்துருந்தோம், அதில் வந்து 300 வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டோம், இன்னும் 200 வாக்குறுதிகள் இருக்கிறது, அது படிப்படியாக நாங்கள் வந்து சிறப்பாக செஞ்சு முடிப்போம்னு சொல்லியிருக்கிறாங்க. அது வரவேற்கத்தக்கது. அது சிறப்பாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக நாங்கள் எங்கள் கொள்கைகளில் ஒத்துப்போகின்ற அந்த அரசு தேர்தல் அறிக்கையில் கொடுத்திருந்த அந்த வாக்குறுதிகளை நாங்கள் வரவேற்பதோடு ஊக்கப்படுத்தி கொண்டும் அதை இந்த அரசை பாராட்டி கொண்டும் இருக்கிறதுல எந்த ஒரு தப்பு கிடையாது, சிறப்பாக பண்ணுறாங்க. இந்த தமிழக அரசு வந்து இப்படி உங்கள் எந்த விஷயத்தில் நீங்கள் வந்து வியப்பாக பார்க்குறீங்க சார்? இது வந்து குறிப்பாக வந்து இப்போ மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அது அந்த அரசு செய்து முடித்தாலே வந்து ஒரு பாராட்டக்கூடிய விஷயமாகவும் அது வியக்கக்கூடிய விஷயமாகவும் இருக்குது. ஏன்னா கடந்த அரசெல்லாம் பார்த்தீங்கன்னா மக்கள் ஒரு கோரிக்கை வச்சுருப்பாங்க, மக்கள் எதிர்பார்க்கறது நடக்காமல் இந்த அரசை தக்க வச்சு கொள்றதுலே போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. மக்களை திசை திருப்புறதுக்காக தொடர்ச்சியாக கடந்த 5 வருடங்களாக 10 வருடங்களாக இந்த மக்களை வந்து வாட்டி வதக்கி கொண்டிருந்தார்கள். ஆனால் தற்போது இந்த அரசு மிகவும் சிறப்பாக நாம் தமிழர் கட்சி வந்து ஆரம்பத்திலிருந்து திமுக வந்து ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து பூதம் மாதிரி விடுக்க வைக்கிறது. ஆமாம், நீங்கள் இந்த கட்சி தலைவராக இருக்கீங்க, நீங்கள் இப்படி பார்க்குறீங்க? இப்போது திரு சீமான் அவர்கள் வந்து தொடர்ச்சியாக அவர் கொள்கையில் அவர் தான் கொள்கையில் இருந்தே முரண்படுறாரு. தமிழ் தேசியம் என்ன என்ன நினச்சிட்டு இருக்கிறாருன்னா, நாங்கள் நாம் தமிழர் வந்து கொள்கை நாங்கள் நாம் தமிழர் வந்த பிறகு தான் தமிழ் தேசியமே இந்த தமிழ் மக்களுக்கு தெரியுங்கிற மாதிரி சில நேரங்களில் அவர் பேசுறது மிகவும் வியப்பாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கிறது. 1000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தமிழ் தேசியம் தொடங்கிவிட்டது. இந்த தமிழ் தேசியத்தை வந்து யாருமே சொந்தம் கொண்டாட முடியாது. தமிழ் தேசியத்தை வந்து இவர் தமிழ் தேசியம் என்று சொல்லிக்கொண்டு தமிழக அரசை அல்லது நாங்கள் இந்த தமிழ் தேசியத்தை ஒன்றும் நாங்களே உருவாக்கி கொண்டிருக்கிறோம் போல நாங்கள் புதுசாக நாம் தமிழர் கட்சி தான் இந்த இந்த வரையறையெல்லாம் கொண்டு வரோங்கிற மாதிரி பிதட்டி கொண்டிருப்பது மிகவும் வருத்தமாகவும் இதை வந்து சீமான் அவர்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். தன்னை தானே என்ன சொல்கிறதுன்னா தன்னை தானே வந்து மிகைப்படுத்தி கொண்டு இந்த திமுக அரசை திட்ட வேண்டும் என்பதற்காக இவர் மிகைப்படுத்தி கொண்டு தன்னை வந்து எப்போதும் விளம்பரப்படுத்தி கொண்டு அதுக்கு ஒரு அதுக்கு வந்து என்னென்ன சொல்கிறதுன்னா தன்னை வந்து தன்னைத்தானே புகழ்ந்து கொண்டு அந்த விடயங்களை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருப்பது வருத்தமாக இருக்கிறது. இதை வந்து திரு சீமான் அவர்கள் மாற்றிக் கொள்ள வேண்டும் சார். இப்போ ஊடகத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் நாம் தமிழ் கட்சி வந்து சிறப்பு காட்டுறதும் ஸோ நிறைய விஷயங்கள் இப்போ செய்கிறாங்க, நீங்கள் இதை எப்படி ஜீரணிக்க முடியும் சார்? இது வந்து வன்மையாக தென்னிந்திய மக்கள் முன்னேற்ற கட்சியின் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறேன். ஒரு அரசியல் நாகரிகம் தெரியாமல் இவர் வந்து பேசுகிற விதம் இருக்குது பாருங்கள். எல்லாரையும் உறவு முறை கொண்டாடுறது, சித்தப்பாங்கிறது, மாமாங்கிறது, மச்சாங்கிறது, அப்பத்தாங்கிறது, இது வந்து அவர் மிகைப்படுத்தி தன்னை வந்து வெளிப்படுத்தி கொண்டு அந்த மக்களை வந்து கவர்ச்சி பண்ணுறதுக்காக அது கவர்றதுக்காக இது வந்து ஒரு அரசியல் யுக்தின்னு நினச்சிக்கிறாரு. அது வந்து அது கண்டிப்பாக அது அந்த இந்த நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கின்ற ஒரு சிலருக்கும் கூட அது அருவறுப்பாகவும் அந்த நாம் தமிழர் கட்சி அல்லாத
வேற பிற அமைப்பை சார்ந்த கட்சிகளை அரசியல் கட்சிகளை சார்ந்த அனைவருக்குமே அது வந்து முரண்பட்ட கருத்தாகவும் முகம் சுளிக்கக்கூடிய வகையிலும் இது இருக்கிறது. அது திரு சீமான் அவர்கள் உடனடியாக புரிஞ்சு கொள்ள வேண்டும். அதே மாதிரி அரசியல் நாகரிகம் தெரியாத ஒரு ஒரு குருட்டுத்தனமான அரசியல்வாதி யார் என்றால் அது திரு சீமான் தான் என்று அனைவருக்கும் இப்போ வந்து விளங்கி கொண்டிருக்கிறது. ஒரு நாகரிகம் சபை நாகரிகம் கூட தெரியாமல் தன் காலடியில் போட்டிருக்கின்ற அந்த வண்ணத்தை சுட்டி காட்டி இதை வந்து செருப்புக்கு சமம் அப்படிங்கிற மாதிரி அந்த அந்த வண்ணத்தை காட்டி அதுக்கு அடுத்தபடியாக இருக்கிற ஒரு கூட்டத்தில் நான் வந்து காட்டுறதோட விட்டுட்டேன் அடிக்காமல் விட்டுட்டேன்னு சொல்கிறது இது வந்து ரொம்ப வந்து ஒரு அநாகரிகமான ஒரு அரசியல் தலைவருக்கு எடுத்துக்காட்டாக திரு சீமான் விலகி கொண்டிருக்கிறார். இதை வந்து உடனடியாக சீமான் நிறுத்தி கொள்ள வேண்டும், அப்படி இல்லை என்றால் நிறுத்தப்படுவார் என்று எனக்கு தோன்றி கொண்டிருக்கிறது. நிச்சயமாக திமுக அரசு பொறுமை காத்து கொண்டிருப்பது ஒரு சில காரணங்களுக்காக இருப்பதை சீமான் அவர்கள் புரிந்து கொண்டு இது போன்ற தேவையில்லாத விடயங்களை தற்பொறுமை பேசிக்கொண்டு தான் தான் இந்த தமிழகத்தின் அறிவாளி போலவும் இந்த அரசியலுக்கெல்லாம் நான் தான் முன்னோடி என்பது போலவும் பிதட்டி கொண்டு தன்னை தானே தம்பட்டம் அடித்து கொண்டிருப்பதை திரு சீமான் அவர்கள் நிறுத்தி கொண்டால் நன்றாக இருக்கும் என்று எனக்கு தோன்றுகிறது. கண்டிப்பாக சீமான் வருத வேண்டும், மன்னிப்பு கேட்க வேண்டும். சார், இப்போ வருகிற உள்ளாட்சி தேர்தல் வந்து உங்க கட்சி சார்பாக களமிறங்கிறீங்களா? சென்னையை சுற்றியுள்ள 200 வட்டத்திலையும் நாங்கள் வந்து பொறுப்பாளர்களிடம் இந்த வருடம் இந்த 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 உள்ளாட்சியில் வந்து நிக்கலாமா இல்லை வேண்டாமான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஆலோசனை பண்ணிட்டு இருக்கோம். பொறுப்பாளர்களின் எடுக்கின்ற முடிவின் அடிப்படையில் நாங்கள் வந்து நிக்கலாமா வேண்டாமாங்கிறது விரைவில் வந்து அறிவிப்போம். அதுக்கான பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்குது. கவர்மெண்ட் நல்லா சிறப்பாக போயிட்டுருக்குது. இதை வந்து என்னென்னா தொடர்ச்சியாக சிறப்பாக கொண்டு வரணும். குறிப்பாக வந்து பள்ளிகள் வந்து இப்போ தூத்துக்குடியில் எந்த ஒரு இப்போ மாவட்டத்தில் வந்து செவ்வறி இடிஞ்சு குழந்தைங்க இறந்துட்டாங்க. அது வந்து தனியார் பள்ளி நிர்வாகத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கிற அந்த அரசு உதவி பெறும் நடுநிலை பள்ளின்னு நினைக்கிறேன். இது போன்ற பள்ளிகள் தமிழகத்தில் ஏவோ ஆயிரக்கணக்கால இருக்குது. குறிப்பாக அந்த சென்னையில் கூட நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பள்ளிகள் வந்து தரமற்றதாக ரொம்ப பாலடைஞ்சு போய் கழிவறைகள்லாம் ரொம்ப தரமற்று இருக்குது. அது உடனடியாக இந்த அரசு வந்து இந்த பள்ளிகளை வந்து மேம்படுத்துறதுக்கு இடிகிற நிலையில் இருந்தால் அது உடனடியாக இடிச்சுட்டு புதுசான ஒரு அந்த வசதிகளை வந்து இந்த அரசு பள்ளிகளில் படிக்கின்ற மாணவர்களுக்கு செய்து கொடுக்க வேண்டும். அதே போல் மருத்துவத்துறையிலும் எல்லா மருத்துவமனைகளையும் கேட்பாரற்று தரமற்று இருப்பதை உடனடியாக அரசு உணர்ந்து அந்த அந்த நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தி தரமான ஒரு மருத்துவத்தை இலவசமாக கொடுப்பதற்கு இந்த அரசு உடனடியாக உத்தரவிட வேண்டும் என்றும் இந்த காணொலி வாயிலாக கேட்டுக்கொள்வதோடு சக்சஸ் டிவி நேயர்களுக்கு மீண்டும் ஒரு முறை தென்னிந்திய மக்கள் முன்னேற்ற கட்சியின் சார்பாக புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம்.